அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 83. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கா பாண்டித்துறை அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் கோவில்பட்டியிலே இருக்கக்கூடிய கவுனியன் பதின்ம மேல்நிலைப் பள்ளியிலே முதல்வராக உயர்ந்து சிறப்பானது ஒரு ஆசிரிய பணியினை மேற்கொண்டு வருகின்றார். அவர்கள் இன்று நம் அழைப்பினை ஏற்று இந்த அரங்கிற்கு வருகின்றிருக்கின்றார்கள். நம் கல்லூரியிலே 2012 முதலாக 2017 வரை இளநிலை இயற்பியல் பட்டப்படிப்பும் முதுநிலை இயற்பியல் பட்டப்படிப்பும் பயின்ற பெருமைக்குரியவர். இளநிலை பட்டப்படிப்பிலும் முதுநிலை இயற்பியல் பட்டப்படிப்பிலும் தங்க பதக்கத்தை தக்க வைத்து கொண்ட சாதனை படைத்த ஒரு மாணவர். பாண்டித்துறை என்றதும் எனக்கெல்லாம் நினைவிற்கு வருகிறது என்னுடைய அவர் அமர்ந்திருந்த அந்த வகுப்பறையினுடைய இருக்கை தான். திடீரென 1 படிக்கின்ற பொழுது ஒரு நாள் என்னிடம் வந்தார். அம்மா, எனக்கு பேசுவதற்காக ஆசையாக இருக்கிறது, எங்கேயாவது நான் பேசுவதற்கு செல்ல முடியுமா என்று கேட்டார். கண்டிப்பாக என்று அனுப்பினோ தொடர்ச்சியாக பரிசுகள் தான். எப்பொழுதுமே பரிசுகள் வாங்கி வந்தால் கூட அமைதியாகவும் அடக்கமாகவும் இயங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாணவர். பேச்சு போட்டி என்றால் நம் கல்லூரியினுடைய அரங்கமே அதிர அதிர பேசுவார். பொறியியல் கல்லூரியினுடைய பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டியாக இருக்கலாம், மருத்துவ கல்லூரியிலே நடைபெற்ற போட்டியில் கூட அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். நான் கூட பாண்டித்துறை பேச்சாற்றல் மிகுந்த மாணவர் என்றுதான் ஒரு 2 நினைத்திருந்தேன். திடீரென மதுரை மருத்துவக் கல்லூரியிலே கலை இலக்கிய போட்டிகள் நடைபெற்றது. அதிலே பொறியியல் கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், கலை அறிவியல் துறை மாணவர்கள் என அனைத்து கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது கவிதை எழுதுவதற்கு மாணவர்களை நாங்கள் அழைத்து செல்லவில்லை. திடீரென பாண்டித்துறையிடம் கேட்டோம், சரியம்மா நான் எழுதுகிறேன் என்று எழுதச் சென்றார். ஹைகு கவிதை போட்டி. எனக்கு இன்னும் கூட தலைப்பு பசுமையாக நினைவு இருக்கிறது, கடிகாரம் என்று நினைக்கிறேன். கடிகாரமா காலம், இது 2 ஏதோ ஒரு தலைப்பு, ஒரே ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொன்னார்கள். முதல் பரிசை அள்ளி வந்து விட்டார். அப்பொழுதுதான் அவருக்குள் ஒரு கவிஞரும் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தன் துறை சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் வளம் சேர்க்க ஒரு படித்து முடித்து இன்றும் நிறைவாக நல்லதொரு படியிலே இருக்கக்கூடிய மாணவர். அவருடைய இப்ப 2017 முதுநிலை படித்த அவர் அதற்கு அடுத்த கல்வியல் படிப்பை முடித்திருக்கின்றார். 2018 நிறைவு செய்த ஒரு மாணவர் ஒரு 4 ஒரு நிறுவனத்திற்கு சென்று முதல்வராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பை நாம் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. அவருடைய உழைப்பையும் நாங்கள் அவருடைய அறிவையும் எண்ணி எண்ணி வியக்கின்றோம். இவ்வாறு அந்த ஆளுமை சார்ந்த எங்களுடைய மேனாள் மாணவர் இன்று கி ராஜநாராயணன் அவர்களினுடைய கரிசல் கதைகளை எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கின்றார். எப்பொழுதுமே மண் மணக்கக்கூடிய கதைகளை பேசுகின்ற பொழுது அது எப்பொழுதுமே மனதை தொடும். அந்த வகையிலே கீராவினுடைய கதைகளை, அதுவும் குறிப்பாக நம் மண் சார்ந்த எழுத்து என்றே கூறலாம், அப்படிப்பட்ட கீராவினுடைய எழுத்தினை தேர்ந்து வருந்திருந்திருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர், இன்றைய கவுனியன் பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய பள்ளி முதல்வர் திரு கா பாண்டித்துறை அவர்களை இந்த அவையிலே நான் பெருமகிழ்வோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கி ராஜநாராயணன் அவர்களினுடைய கரிசல் கதைகள் என்ற நூல் குறித்து நம்மிடையே கருத்துரை வழங்குவதற்காக கோவில்பட்டி கவுனியன் பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திரு கா பாண்டித்துறை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஐயா, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் படித்த கல்லூரி என்பதை விட அதுதான் என்னை வளர்த்து ஆளாக்கிய கல்லூரி என்று சொல்வதற்கு சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் நான் 12 முடித்ததுடன் கல்லூரி படிப்பை தொடங்கியதும் எனக்கு பேசணும், எழுதணும், நிறைய நம்ம பெரிய ஆளா வரணும் பேச்சுல அப்படின்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஆனா அந்த வகையில என்ன இந்த அளவுக்கு பெரிய ஒரு பேச்சாளராக மாத்தினது அப்படின்னா, முக்கியமான துறையில முதன்மை துறை அப்படின்னா தமிழ் துறை தான். அதுலயும் அருள்மொழி அம்மா தான் என்னை ரொம்ப நம்பினாங்க, நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நான் என்னைக்குமே வீணாக்கினது இல்லை. அதனாலதான் எனக்கு கால் பண்ண உடனே ஓகேமா
உங்களுடைய சொல்லுக்கு என்னைக்குமே மறுபேச்சு கிடையாதுன்னு உடனே நான் சரி சொன்னேன். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. அந்த வகையில் அம்மாவோட பேச்சுக்கு என்னைக்குமே மறுபேச்சுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு அய்யனாருக்கான ஜானகி அம்மாள் கல்லூரி சார்பாக நடத்தக்கூடிய நூல் வாசிப்பு பயிற்சியில என்னையும் மதித்து பேச கூப்பிட்டதற்கு தமிழ்துறைக்கும் கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நாம் இந்த நேரத்தில் இவ்வளவு முன்னேற்றம் அடைய காரணமாக இருந்த தமிழ்துறை அனைத்து ஆசிரியர்களுக்கும், முக்கியமாக அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். நூல் வாசிப்புங்கிறவனே எனக்கு ஒரு பாரதியாரோட எழுத்தாளரோட கவிதை தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதநூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும். அந்த வகையில் அம்மா எனக்கு கால் பண்ணோடனே தமிழ் சார்ந்த நூல்கள் அது எதுக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா, தமிழ் சார்ந்த நூல்கள் அனைத்துமே எல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுடைய புக் ரீடிங் கொண்டு போகும் அப்படின்னாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப என்னுடைய பேச்சுக்களும் எல்லா இந்த உலகம் எல்லாம் போறதுக்கு வலிதுணையா இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு பேசப்படுற டாபிக் என்ன அப்படின்னா, கரிசல் கதைகள் யார் எழுதுனது? அம்மா எழுதுன சொன்னாங்க, கீதா ராஜநாராயணன் ஐயா எழுதினதுதான். அவங்க வந்து என்ன அப்படின்னா, கரிசல் கதைகள்னு அவங்க ஃபுல்லா அந்த கதைகள்லாம் வாசி பண்ண கிட்டத்தட்ட ஏறக்கூட ஒரு 40-50 கவிதைகள் அவங்களுக்கு வந்துச்சு. கதைகள் எல்லாம் வந்துச்சு. அந்த கதைகள் எல்லாம் தொகுத்து எந்த கதையை கரிசல் மண்ணு ஒட்டி, அந்த மண் சார்ந்த கதைகள், மண்ணும் அந்த மண் சார்ந்த கதைகள், இந்த பேச்சு பிரயோகம் வாங்க இல்லைங்களா, உச்சரிப்பு, அவங்க பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு 20 கவிதைகளான கதைகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ராஜா அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த கரிசல் வாழ் மக்களுடைய கஷ்டங்கள் என்ன பார்த்தோம்னா, சரி இயற்கையிலும் சரி இல்ல இப்போ இருக்கக்கூடிய செயற்கையிலும் சரி, அவங்கன்னா தண்ணீருங்கிறதுக்கே அவங்களுக்கு உத்தரவாதமே கிடையாது. வானத்திலிருந்து மலைத்துளி விழுந்தா மட்டும்தான் அவங்களுடைய உயிர் வாழ்க்கையே இருக்கு. அந்த அளவுக்கு கரிசல் வாழ் மக்களோட கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கு. பூமிய எப்படியாவது நம்ம பயிர் செஞ்சு பிழைச்சிக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தா கூட, இந்த பூமி தாய் கூட அவங்க என்னதை விட்டு வைக்கல. ஏன்னா நல்ல தண்ணீர் எல்லாத்தையும் விட்டுட்டு கவர் தண்ணீர் உப்பு தண்ணீர் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கரிசல் வாழ் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் பட்டிருக்காங்க. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா, அந்த கரிசல் கதையில மெயினா என்ன அப்படின்னா, ஒரு சம்சாரின்ற ஒரு கதாபாத்திரத்தை நினைச்சிருக்காரு அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அவங்க மொத்தம் 7 பிள்ளைங்க, இவங்களோட 7 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் வீட்டோட அவங்க அண்ணனோட அண்ணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பெருமை வந்து தாங்க முடியாம அவங்களுடைய அந்த சம்சாரியும் 7 பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, கணக்குல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இந்த கொடுமை அப்படின்னா, அந்த அண்ணியோட கொடுமை கிடையாது, அந்த மண்ணோட இந்த வங்க கொடுமை வந்து அவருடையது இல்லை, இந்த பூமியோட கொடுமை தான் சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து கொடூரம் நிறைந்ததுக்கு காரணம் இந்த வறட்சி தான். அப்ப இந்த வறட்சி, அந்த வறட்சியை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கருத்தல் கதைகள் மூலமா நிறைய எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. காவிரி போன்ற ஒரு புனித நதி கூட ஓடும் பாக்கியம் இல்லாத இந்த மண்ணு தான் கரிசல் மண். வெறும் காட்டாறு உப்பேரைகளும் தான் என்ன செய்யறாங்க, அந்த கரிசல் மண் நிறைய அரசுகளுக்கு இருக்கு. மழை ஒண்ணு பெஞ்சிரும், இல்லைன்னா பெஞ்சு கெடுத்துரும், இந்த மாதிரி நிறைஞ்சதுதான் இந்த கரிசல் மண். இந்த கரிசல் மண்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, வசன இலக்கியம் எடுத்துக்கொண்டானா, முன்னாடி எல்லாம் கவிதை அப்படின்னா பாரதி மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இந்த வசன இலக்கியத்துல முதல்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தர்றது வந்து 3 பேர். 1901 வந்து 1901 குருமலை சுந்தரம் பிள்ளை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சொற்றுடிங்கிற நாவல் என்ன செஞ்சாரு, எழுத ஆரம்பிக்கிறார். அவருக்கு அடுத்து ஒரு 40 ஆண்டு காலம் கழிச்சுதான் அழகுரிசாமி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, ஒரு கதைகள் சிறுகதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு, 1965 கதவு, 1968 கிடைங்கிற குறுநாவல், இப்படி ஒவ்வொன்றும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கருத்து வட்டாரத்துல இருந்து எழுத்தாளர்கள் எழுத கலை இலக்கியம் வளர்ச்சியும் நிறைய நமக்கு வளர்ந்து கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த கருத்தல் வட்டாரத்திலையும் வட்டாரத்தில் களமாக கொண்டு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், 50 மேற்பட்ட எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கதைகள் எல்லாம் எடுத்து பேசுறாங்க. நான் மேக்சிமம் நான் இந்த புக்கை சூஸ் பண்ண, இந்த புத்தகத்தை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா, கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து கருத்தல் முதலிய கையெழுத்து பத்திரிகைகள் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல தேர்தலை நடத்தி இந்த கி ராஜா அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில 47 தொகுப்புகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, லட்சுமி ராஜா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல இந்த கரிசல் மண் சார்ந்த பல்வேறு தொகுப்புகள் கதைகளை தொகுத்து வழங்குதுன்னா, 20 கதைகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த 20 கதைகள் என்னென்ன அப்படின்னா, வெயிலோடு போய், மாடுகள், கருவிகள். இந்த கருவிகள் எழுதினது சிறு தர்மன் ஐயா, அவங்களும் இந்த கோயில்பட்டி மண்ணதான் சொன்னாங்க.
பால், மிச்சம், உண்டி மாடுகள் இந்த மாதிரி ஏற்கால 20 சிறுகதைகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுல நம்ம இப்ப ஒரு 3 கதைகளை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கரைசல் கதைகள், மண் சார்ந்த கதைகளை நம்ம என்ன செய்ய போறோம், உங்களோட பகிர்ந்துக்க போறோம். என்ன அப்படின்னா, தமிழ் செல்வன் ஐயா எழுதின வெயிலோடு போய், அதுல என்ன அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரம் என்ன அப்படின்னா மாரியம்மா. அந்த மாரியம்மத்தை வந்து அவங்களோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஊர் பொங்கல் நடக்குது, ஊர் திருவிழா நடக்குது. அந்த ஊர் திருவிழால மாரியம்மா கலந்துக்கிறதாண்டி என்ன செய்யறா அப்படின்னா, அவங்க ஊர்ல இருந்து என்ன செய்யறா கிளம்பி வரா. அப்ப அந்த கிளம்பி வந்தோன்னு படபடக்க வெயில் என்ன செஞ்சிருக்கா, ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்போது அவங்க அம்மா கூப்பிடுறா, நீங்க இந்த வெயிலோட வர கொஞ்சம் சாயங்காலமா வரலாம்ல, உன் மாப்பிள்ள எங்க போனாரு வரலையா அப்படின்னு கேட்கறா. உடனே ஒடியே போய் என்ன செய்யறா, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உள்ள வாரம். உள்ள வந்ததும் பார்க்காம அம்மா மறுபடியும் கேட்கறான், ஏன் இந்த வெயிலோட வர மாப்பிள்ள இன்னும் வரலையாடி அப்படின்னு. மாப்பிள்ள என்ன, மாப்பிள்ள வந்து சாயங்காலம் பொங்கல் வைக்கிற சமயமா வாரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஊர்ல இருந்து மச்சான் வந்திருக்காங்களா, அந்த மச்சான் எங்க? அப்பதான் அந்த ஆத்தாக்கே விளங்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரியம்மா வந்து யாரா, இந்த மச்சான் மச்சான் சொல்றாங்க இல்லையா, அந்த கதாபாத்திரம் யாரு அப்படின்னா சங்கராசு. அதாவது இந்த மாரியம்மாவோட அம்மாவோட தம்பி மகன் பேரு தான் சங்கராசு. இந்த சங்கராசுக்கும் மாரியம்மாவும்னா கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறதா, திருமணம் பண்றதா ஊருக்காரங்க எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கதை மாறுது, ஏன் இவருக்கு வாழ்க்கையில என்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற கதையை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொகுத்து வழங்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வெயிலோடமா வாரா, வந்தது சாப்பாடா இல்லையான்னு தெரியாம அவங்க அம்மா என்ன அப்படின்னா கஞ்சி போட்டு குடிக்கிறா. கஞ்சி குடிச்ச உடனே ஓகே, மச்சம் எங்கமா, மச்சம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. இப்போ மச்சம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடி போறா, மச்சம் இருக்கிற இடத்த போய் தேடி போய் போறா. இந்த கங்கராசு வந்து வந்த தேடியை யார் சொல்றா அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சீனி அம்மாங்கிறவரை என்ன செய்யறா அப்படின்னா, கங்கராசு வந்து அவனோட மச்சம் வந்த தேடிய மாரியம்மாக்கு கடலாசு மூலமா சொல்றான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சீனியம்மாள் வந்து என்ன அப்படின்னா, இளம் வயசுல மாரியம்மாலும் சீனியம்மாலும் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைவ்ல இருக்கக்கூடிய தீப்பிட்டு தொழிற்சாலைக்கு என்ன செய்வாங்க, வேலை பார்க்க போவாங்க. அப்போது இந்த சிநேகிதி என்ன, எல்லாரும் ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாரியம்மாக்குன்னா சங்கராசு தான் அப்படிங்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பேச வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சிறு ஒரு கதைகள் கூட என்ன செய்வாங்க, அவங்க மத்தியில பேசுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 4 வயசு இருக்கும்போது சங்கராசு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும் மாரியம்மா ரோட்ல பறந்து அப்படியே புழுவிக்க ராக்குறான். சங்கராசு மச்சான் என்னை விட்டு போகாதீங்க, நான் இருக்கிற இடம் நீங்க இருக்கிற இடத்துக்குல தான் நான் வருவேன் அப்படின்னு என்ன செய்யறான் அப்படின்னா, இது புரிந்து உள்ள புழுதியா கிடைச்சி இது பண்றான். அப்படி இருந்தா அவங்களுடைய மாமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சங்கராசை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, ஊருக்கு போறாங்க. அப்ப கூட என்ன பண்றாங்க, ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, திருச்செந்தாரன் என்னைக்கு வாரானா, என்ன கேளு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருச்செந்தன் வரலையா, எங்க போறான் எங்க போறான் அப்படின்னு எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கராசுக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கா, கோமதியின். அந்த கோமதிக்கு கல்யாணம் முடிக்கிறப்ப கூட இந்த மாரியம்மா அவங்களுடைய அம்மா அவங்களோட அண்ணன் வீட்டெல்லாம் தேடி வராங்க. எப்படியாவது நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னா, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுறாங்க. தேடி வராங்க, தேடி அப்படின்னு நல்லபடியா கல்யாணத்தை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு வச்சுட்டாங்க. தேடி எல்லாத்தையும் மாப்பிள்ள எல்லாத்தையும் கருத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கங்கராசோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரியம்மாவோட அம்மாவை தேடி வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா, கையில பூ சத்து எல்லாத்தையும் தேடி வராங்க. உடனே அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப ஆசையா போச்சு. ஓகே, நம்மளோட மாரியம்மா நம்மளோட தங்கச்சியான நம்மளோட மகளை தான் என்ன செய்யறாங்க, கரசம் போடாதான் வாராங்க போல, மாமாவும் அத்தன் அத்தையும் வாராங்க போல அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஊருக்காரங்க அவங்க அம்மா அவங்க அத்தை எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா கையில பத்திரிக்கையோட வராங்க. என்ன பத்திரிக்கை அப்படின்னா, தங்கராசுக்கு டவுன்ல ஒரு பொண்ணை கல்யாணம், ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்குதான் தங்கராசு நினைச்சு போறோம், கல்யாணம் முடிச்சு வைக்க போறோம், எல்லாரும் கண்டிப்பா வந்து எப்படி கோமதிக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்களோ அந்த மாதிரி என்ன செய்ய முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, உடனே தங்க உடனே என்ன மாரியம்மாவோட அண்ணனுக்கு ஆத்திரம் பொங்கிருச்சு. எப்படி நீங்க இப்படி பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன இப்படி பண்ண அப்படி இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு என்ன செய்யல, அவங்க புலி கூட நினைக்கல. ஏன்னா சிறு வயசுல இருந்தே மாரியம்மாவுக்கு தங்கராசும் தங்கராசுக்கு மாரியம்மாவும் ஊர்க்காரங்க மத்தியில எல்லாரால பேசி வச்ச கதை பேசி வச்சவங்க இன்னைக்கு திடீர் மாறுது. அவங்களுடைய மாரியம்மாவோட அம்மாவுக்கு கூட ஷாக்கா இருக்கு. ஆனாலும் அவங்க அண்ணே அவங்களுடைய அண்ணி எல்லாம் பத்திரிக்கை வைக்கும்போது அமைதியா இருந்து பேசிக்கிட்டு அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிறாங்க. அவங்க போனை பத்தி அவங்க அம்மா கூட மேலும் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா அவங்க அண்ணன் என்ன பண்றாங்க, ரொம்ப ஆற்றப்படுறாங்க. ஏன் இப்படி இருந்து பத்திரிக்கைக்கு போச்சு, மாரியம்மாக்குதான தங்கராசம் அவங்க பேசி முடிக்கலான் இருந்தோம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க அம்மா பேசுறான். என்னடா குளிச்சுக்கிட்டு இருக்க, உன் தங்கச்சி என்ன பெரிய உத்தியோகத்துக்கா போயிட்டா, யான் டவுன்ல அவ்வளவு படிக்கிற பையன், அதுவும் டவுன்ல வேலை பார்க்கிற பையனுக்கு தீப்பட்டி தொழிற்சாலை போய் வேலை பாக்குற பொண்ணு யாராவது முடிப்பாங்களா,
என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சுதான் சொல்லி அவங்கள அண்ணனை சமாதானப்படுத்தலாம். உடனே அவங்க அண்ணனும் ஓகே இன்னும் யாருமே கல்யாணத்துக்கு போக கூடாது அப்படின்னு அண்ணனும் அவங்க அம்மாவும் அந்த மாரியம்மா எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்தாலும் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த மாரியம்மாவோட அப்பா வந்து தஞ்சாவூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சிறு காரணமா அவங்களுடைய அப்பா வந்து என்ன செய்யறாரு, மரணம் ஏந்துறாரு. இப்ப மரணம் ஏந்தனோட ரொம்ப குடும்ப கஷ்டம் காரணமா மாரியம்மா என்ன செய்யறா, சிறு வயதுலயே படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா இருந்தாங்க அப்படின்னா நேரம் படிப்பு என்ன செய்ய மாட்டேன் விட்டுருக்க மாட்டான். அவங்க அப்பாவோட குடும்ப கஷ்டத்தின் காரணமாக என்ன செய்யறா அப்படின்னா சிறு வயதுலயே தீப்பொடி தொழிற்சாலைக்கு போறா. அந்த போற காரணத்தினாலதான் அவளுடைய படிப்பு மேற்கொள்ளாம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த கடன் மூலமா நம்ம நினைச்சுக்கலாம். அப்ப தங்கராசுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கல்யாணம் நடக்க போது யாருமே கல்யாணத்துக்கு போக கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க மாரியம்மா அவங்க அண்ணே எல்லாருமே முடிவு பண்றாங்க. ஆனா அந்த மாரியம்மாக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது நம்மளுடைய வீட்டுல இருந்து மச்சான் கல்யாணத்துக்கு யாராவது போறோம், மச்சம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அங்க என்னன்னா எப்படி நடக்குது, நல்ல மச்சம் நல்லமுடன் இருக்காங்களா, அத்த மாமாலாம் நல்லபடியா இருக்காங்களா, அவங்களுடைய அண்ணி வீட்டு அவங்களுடைய என்னுடைய அக்கா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆவலா இருக்காங்க. உடனே என்ன பண்றா அப்படின்னா மாரியம்மா அவங்க அம்மாட்டே அண்ணன் கேட்கறா யாருமே போகக்கூடாது முடிவெடுக்கிறாங்க. உடனே மாரியம்மா சொல்றா நீங்க யாரும் மச்சம் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் நாண்டத்துக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்படி சொல்லி மறக்க மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா சொல்ற அண்ணனை நோக்கி சரிடா நீயாவது போய் போய் என்ன செய்ய கல்யாணத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அண்ணன் என்ன செய்யறான் டவுனுக்கு போய் கல்யாணத்தை போய் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. முடிச்சுட்டு என்ன செய்ய நல்லபடியா வராங்க. ஆனா அந்த நல்லபடியா வர்றதுக்கு முன்னாடியே மாரியம்மாவுக்கும் நம்ம என்ன செய்யணும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு டவுன்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா வராங்க. வந்ததும் கோயில் கொடை எல்லாம் முடிஞ்சதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நல்லபடியா வந்ததும் நல்ல கல்யாணத்தையும் அவங்களுடைய அம்மா அவங்க அப்பா இருந்து எப்படி பண்ணி வைப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் இருந்து மாரியம்மா கல்யாணத்தை சிறப்பா நடத்தி முடிக்கிறாங்க. உடனே இந்த கதையெல்லாம் சீனியம் என்ன பண்றா அப்படின்னா உன்னுடைய மச்சா இருந்திருந்தா நீ இந்த மாதிரியா இந்த மாதிரியா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேயே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரியம்மோட அம்மாவுக்குள்ளயும் மன கஷ்டத்துகள் இருக்கு. ஏன் அப்படின்னா கையில கஞ்சிய குடிச்ச உடனே அவளோட விடவிடக்கே குடிக்கிற காக அடங்குது. அவன் எத்தனையோ நாட்களா பசி ஏங்குற மாதிரி ஒரு இயக்கத்தை என்ன பண்றா அப்படின்னா மாரியம்மோட அம்மா என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. நீ யாரும் உன்னுடைய மச்சன் தங்கராசுக்கு நான் உன்னை முடிச்சு வச்சிருந்தே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பியா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு என்ன செய்யறாங்க பாக்குறது. உடனே என்ன பண்றா அப்படின்னா மாரியம்மா நினைச்சிடா ஒரு திசையை திருப்பலாம், அண்ணனை எங்க காணும் அப்படின்னா நீயும் உன்னுடைய உன்னுடைய புருஷனும் வருவான்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா பஜாருக்கு போய் அரிசி திருப்பு வாங்க போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. சொல்றாங்க ஓகே நான் போய் சீனியம்மாவை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு என்ன செய்யறா வேமா வாரா. வந்தது என்ன பண்ணுவாங்க சீனியம்மாவோட கலந்து அலசிட்டு எங்க மச்சம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய மச்சான் வீட்டுக்கு போறாங்க. தங்கராசை பாக்குறாங்க வணக்கம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோம்னா அத்தை இருக்காங்க மாமா இருக்கான் அக்கா இருக்கா தங்கராசுவோட மனைவி அக்கா இருக்கா. உடனே அக்கா பக்கத்துல போய் என்ன பண்றா அப்படின்னா இந்த மாரியம்மா உட்கார்றான். உட்கார்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா சின்னவரையே என்ன செய்யற மாரியம்மா வரவேற்கிறாங்க. மாரியம்மாவோட சேர்ந்து பக்கத்துல உட்கார்ந்ததும் என்ன பண்றா அப்படின்னா ஒரு நிமிஷம் கழிச்சு வர கைய பிடிச்ச அக்கா சரியாவே துவக்கத்துல இருந்தே கேக்கலையே உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா மச்சானை பாக்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு மாரியம்மா புறப்பட்டு வராங்க. சோ புறப்பட்டு வந்தோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா மச்சானை பாத்துட்டு உள்ள போறாங்க. அவங்களோட அப்பா மாமா எல்லாரும் நல்லாவா இருக்கீங்களா நலம் விசாரிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா அக்கா பக்கமா போற மாரியம்மா. அக்கானா யார் அப்படின்னா தங்கராசோட மனைவி பக்கமா போய் அந்த அக்காவோட கையை பிடிச்சி எதுவும் நல்ல விஷயங்கள் எதுவும் உண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. கேட்கிறா மாரியம்மா. அப்படி கேட்ட உடனே அக்கா மனக்கசப்போட சொல்றாங்க ஆமா இந்த ஒரு நல்ல நல்ல காரியத்துக்கு தான் குறைச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்ச சொன்னதும் அவங்களுடைய புண் உரிமல் ஒரு திருப்பின்னு சொன்னா இருந்தாலும் அவளோட மனசுல ஏதோ கசப்பு இருக்கிறது மாரியம்மாக்கு தெரியுது. ஏன் அக்கா இப்படி படுத்தனும் பேசுறாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தங்கராசம் மச்சான் உள்ள வராங்க. காப்பி எல்லாம் கொடுத்தியா ஜானு அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு இயக்கத்தோட கேக்குறாங்க. உடனே தங்கராசுவோட மனைவி அதாவது மாரியம்மா அக்கா கேக்குறா என்ன கேக்குறா என்ன ரொம்ப அக்கறையா கேக்குறீங்க ஏன் இன்னைக்கும் பாராம இந்த அக்கறை அப்படின்னு கேட்டது ஒண்ணுமே மாரியம்மாக்கு ஒரு மனசுல ஒரு சலிப்பு உண்டாயிருச்சு. உடனே வெளியில எழுந்திரிச்சு வாரா வெளியில எழுந்திரிச்சு வந்ததும்
மனசு விட்டு அழுறா, ஏன் அண்ணா மச்சான் கல்யாணம் மச்சான் சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா என்ன ஆச்சு அவங்க குடும்பத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஏக்கங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தங்கராசியோட அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனைவி சரியான நகை உபகரணங்கள் எதுவுமே ஆபரணம் எதுவுமே போட்டு வரல, நகைகள் எதுவுமே அணிந்து வரலங்கிற ஒரு கசப்பு தான் தங்கராசியோட அம்மாவுக்கு இருக்கு. அந்த கசப்புனாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரிவினையே உண்டாக்குது. இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்னா, கரிசல்மனோட வறட்சி தான். அந்த வறட்சி தான் அவளோட ஒரு பெரிய கொடூரமா உண்டாக்குது. அப்ப இந்த வறட்சி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கஷ்டத்துல கொண்டு போகுதுங்கிற கதையதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெயிலோடு போய் போய் அப்படிங்கிற நாவல தமிழ் செல்வன் ஐயா வந்து என்ன செய்யறாங்கன்னா தொகுத்து வழங்குறாங்க. அதாவது ஒரு கரிசல் மண்ல கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு இந்த மாரியம்மாங்கிற ஒரு கேரக்டர் மூலியமா, ஒரு கதாபாத்திரம் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த கரிசல் மக்களிடத்துல வந்து அன்பு இருக்கு, ஒரு பாசம் இருக்கு. ஆனாலும் அந்த வறட்சி வந்து அவங்கள வந்து என்ன செய்யற அந்த பாசத்தையும் அன்பையும் தடுக்குதோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் அந்த வறட்சி தான் முன்னாடி வந்து நிக்கிறதே தவிர அன்பும் பாசமும் என்ன செய்யற அந்த வறட்சியை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கறது இந்த கதை மூலமா நம்ம நினைச்சிடும் உணர்ந்துக்கிறோம். அடுத்து என்ன கதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, கோயில்பட்டி மண்ணில பிறந்து வளர்ந்த சோ தர்மன் ஐயா எழுதிய கருவிகள் கதையை தான் நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறோம் பகிர்ந்துக்கிற போறோம். சோ கருவிகள்ங்கிறவனே கதையிலேயே அந்த தலைப்பிலேயே நம்மளுக்கு என்னது ஒரு ஆழமான கருத்துக்களை நம்மளுக்கு என்ன செய்யுது தொகுத்து வழங்குது. இந்த சோ தர்மன் ஐயா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு திரிகதை எழுத்தாளர் தான் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. அந்த வகையில கோயில்பட்டி மண்ணுக்கு அழக சேர்த்த ஒரு எழுத்தாளர்களோட முக்கியமானவர்கள் தான் சோ தர்மன் ஐயா அவர்கள். அவங்க என்ன பண்றாங்க அந்த அந்த கதையில நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, மொத்தம் என்ன அப்படின்னா, இங்க வந்து சங்கர் அப்படிங்கறது ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க. சங்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு பசங்க. அந்த அஞ்சு பசங்கள்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மூத்தவங்க வந்து ரொம்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். இருந்தாலும் அந்த சங்கனுக்கும் அவனோட மனைவிக்கு இடையில டெய்லி என்ன வரும், தினமும் நாளடைவில் சண்டைகள் வருவது உண்டு. அந்த சண்டைகள் வர 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 அந்த குழந்தைகளும் அந்த உடைய மனைவிகளுக்கும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள் வந்து விரிசல் அடைய ஆரம்பிக்குது. டெய்லி பட்டினி தான். அந்த பட்டினிக்கு காரணமே என்ன அப்படின்னா, கருசம்மனோட வறட்சி தான். ஏதாவது பயிரை விளைய போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பயிர் மூலமா பணம் ஆக்கிக்கலாம். பார்த்தா கூட அந்த பயிர்ல இருக்கக்கூடிய கரிசல் மண்ணுனால என்ன அப்படின்னா, மண் மழை இல்லையா, மழை பூமி தாய் மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த தண்ணீர். நம்ம ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, தண்ணீர் கஷ்டம் வந்து அங்க ரொம்ப நிறைய இருக்கு. அப்ப அந்த தண்ணீர் கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம பயிர் விளைய போட்டா கூட தண்ணீர் இல்லையா. இப்ப தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் விளைய போட்டாலும் விளைச்சல் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சங்கன்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் மூலமா ஒரு பெரிய கருத்து நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க. என்ன கருத்து அப்படின்னா, அந்த சங்கனுக்கு மொத்தம் அஞ்சு பசங்க. அஞ்சு பசங்க என்னதான் இருந்தாலும் டெய்லி பட்டினியா தான் என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. உடனே மனைவி கேட்கறான், இவனு மூஞ்ச கலை எல்லாம் கழுவிட்டு உள்ள வாரான். உடனே வந்ததும் அந்த மனைவி கேட்கறா, என்னது மூஞ்ச கலை கழுவிட்டு உள்ள வந்துட்ட, அந்த அப்பல எவ்வளவு காசு நீ சம்பாதிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு என்ன செய்யறா கேக்குறா. உடனே இப்ப என்ன சொந்த முடிஞ்சு, அதுக்குள்ளேயும் நீ என்ன செய்யற ஆரம்பிச்சுட்டியா, ஏன் ஏதாவது பக்கத்துல காசு கிசை வாங்கியாவது ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைக்க கூடாதா, இல்ல உங்க ஆத்தா உங்க அப்பா உங்களோட அப்பா அம்மா வீட்டுலயாவது போய் என்ன செய்யலாம், நீ காசு ஏதாவது ஒரு கம்பங்குள்ளையாவது வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு நீ வடிச்சு போடக்கூடாதா, ஏழு கழுத வயசா பிள்ளைங்க வளர்த்துட்டோம், இன்னும் அப்பா அம்மாவை போய் நம்ம நிக்கணுமா, நீங்க எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், சமைச்சு எல்லாத்தையும் ரூபாய் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாதானே நாங்க எல்லாம் என்ன செய்ய முடியும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியும்னு என்ன செய்யறாங்க, சண்டைகள் டெய்லி வருவது உண்டு. உடனே இந்த மகன் என்ன செய்யறான், கோச்சிட்டு மடத்துக்கு போறான். பக்கத்துல இருக்கக்கூடிய மடத்துல போய் தூங்கிட்டு சாப்பிடாம செய்யாம எல்லாத்துக்கும் காரணம் இந்த கருத்தம்மனோட வறட்சி தான். உடனே சங்கனுக்கு மறுபடியும் செஞ்சிருச்சு, கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வழக்கமாக எடுத்து செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சிதைக்கிறான், சண்டை போடுறான். அவனுடைய மனைவியோட முடிய பிடிச்சு என்ன செய்யறான், ஊரே பாக்குறவங்க என்ன செய்யறாங்க, அடிச்சு போடுறான். காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தோட வறட்சி தான், அந்த கருத்தம்மனோட வறட்சி தான் என்னன்னா காரணம். அப்ப என்ன அப்படின்னா, அப்பதான் நினைச்சுறான், வாசல்ல வந்து மூத்தவன் வாரான். வந்ததும் கேக்குறான், இப்பதானே சண்டை முடிஞ்சிச்சு, மறுபடியும் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. உடனே என்ன பண்றான் அப்படின்னா, பழையபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாதன்னு என்ன செய்யறான் அப்படின்னா, சங்கன் வந்து ஒரு பைய தூக்கிட்டு என்ன செய்யறான், மறுபடியும் ஆத்து பக்கமா போறான். எங்க போறான் எங்க வராங்கிறது அவனுடைய மனைவிக்கும் தெரியல, அவனோட மூத்த பையனுக்கும் தெரியல, சின்ன பிள்ளைங்க யாருக்குமே தெரியல. உடனே மடியில இருக்கக்கூடிய ஒரு பீடி எடுத்து பத்த வச்சுட்டு அவன் வாடி நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு ஆத்து பக்கம் போய் துண்டை விரிச்சு என்ன செய்யறான், படுத்து தூங்கிட்டான்.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவரும் மழை வருமா நம்ம பயிரை விளைய போடலாம், அப்படியாவது நம்ம என்ன செய்யலாம், பயிரை விளைய போட்டு ஒரு நாலு காசு ஆக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம், கமம்புல்லு தேவை இது மாதிரி வாங்கி போட்டு பிள்ளைங்களோட பசியை ஆத்தலாங்கிற எண்ணம் தான். அவனும் மத்த ஆண்கள் மாதிரி குடிச்சுக்கிட்டோ வச்சுக்கிட்டோ காசை கரியாக்கல. அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா வேலை இல்லை. அப்படிங்கப்ப என்ன அப்படின்னா, பக்கத்துல போய் யார்த்தையாவது காசு கேட்கலாம் அப்படின்னா, இப்பதான் நான் என்ன செஞ்சிருக்கேன், வயல்ல வந்து எல்லாத்தையும் காசு போட்டு பாத்திருக்கேன், ஆனா மழை இல்லையே, இந்த மழை இல்லாம நான் இப்படி காசு உங்களை நம்பி கொடுக்கறது, எனக்கும் காசு இல்லை, இப்பதான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு காரணம் வேற என்ன இருக்கு அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, அங்க ஒரு நல்லவர் இருக்காரு, அவர பேர் என்ன அப்படின்னா புண்ணியவளன். அவர் என்னதான் போய் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லுவாரு, இல்லைன்னு சொன்னா கூட பிள்ளைங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு இனத்தையாவது ஒரு கொடுப்பாரு, ஒரு கமம்பல் கொஞ்சமாவது கொடுப்பாரு. சரி, அந்த கொஞ்சத்தையாவது நம்மளுடைய மனைவிட்ட வந்து கொடுத்து பிள்ளைங்களோட பசி ஆத்தலான்னு என்ன செய்யறாரு, அவரு ஒரு கடையில ஒரு மயானத்தை நோக்கி என்ன செய்யறாரு அப்படின்னா வராரு. அப்படி வந்ததும் என்ன அப்படின்னா, ஒரு டிராக்டர்ல ஒரு நாலஞ்சு பேர் வராங்க. வந்ததையும் சங்கா என்ன தூரமா எங்க போற அப்படின்னு என்ன செய்யறாங்க, சங்கனை பார்த்து கேட்கறாங்க. கேட்டதும் இல்ல, புண்ணியவளன் ஐயாவை தான் பார்க்க போறேன், ஏன் அப்படின்னா எனக்கையாவது அவர்கிட்ட போய் கொஞ்சம் வாங்கிட்டு கஷ்டத்துக்கிட்ட போக்கலாம் அப்படிங்கறது வரேன் அப்படின்னு. நீ இப்ப வேற எதுவும் வேலையில இருக்கிய அப்படின்னு கேட்கறாங்க, இல்ல அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, சங்கனையும் கூட்டிட்டு ஆத்தோட வேலைக்கு, அதாவது மண்வெட்டி வேலைக்கு என்ன செய்யறாங்க, சங்கனி வாரையா, ஒரு ஆள் குறையுது, கடைசி நேரத்துல என்ன செய்யற, ஒரு ஆள் வரலன்னு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சங்கனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி நானும் வாரேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஏறிறாங்க. ஏறி என்ன செய்யறாங்க, வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சாயங்காலம் ஆகும், அப்பதான் நான் போய் சமைச்சிட்டு ஏதாவது கொஞ்சம் பழையனியாவது எடுத்துட்டு வாரேன் அப்படிங்கிறேன். இல்ல நாங்க எதுவுமே சாப்பாடு எடுத்துட்டு வரல, வா வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. உடனே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வண்டியா வர 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 மண்ணை வெட்டி 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 அந்த மண்ணில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வண்டியில போட்டு 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 விடணும், இதுதான் அந்தவளுடைய வேலை. உடனே என்ன அப்படின்னா, உனோட மகன் விஷயம் என்ன செய்யறான் அப்படின்னா, அப்பா இங்க வேலை பாக்குற சேரியை வந்து என்ன செய்யறா, ஒரு தாத்தா பாத்துட்டு சொல்றாரு. அந்த தாத்தா வந்து பார்த்து சொன்னதும் மகன் போய் என்ன செய்யறான், அம்மாட சொல்றான். அம்மா என்ன பண்ற, பக்கத்துல ஒரு நாலு காசு கடனை வாங்கி அப்பா வேலைக்கு போறக்கூடிய மகிழ்ச்சி செய்தி அறிஞ்ச உடனே ஒரு கம்பத்தை வாங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்து விடுறாங்க. உடனே கொடுத்து விட்டது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களை நோக்கி படையெடுத்து அவங்க மூத்தவன் என்ன செய்யறான், அப்பா இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போறான். போனதும் யாரும் நான் இருக்க செய்தியை சொன்னதும் அப்படின்னா சங்கன் கேட்கறான். அதுக்கு இந்த மூத்தவன் பதில் சொல்றான், அப்பா நீங்க வந்த செய்தியை வந்து ஒரு தாத்தா அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா வந்து இந்த மாதிரி தம்பிள் வாங்கி உங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்டாங்கப்பா அப்படிங்கிற செய்தியை சொல்றான். உடனே அங்க இருக்கக்கூடிய வண்டிக்காரரு சத்தம் போறாரு, ஒரு 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 ஹார்ஷா பேசுறாரு. பேசினதும் ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, சரிங்க அந்த வண்டி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, நீ சாப்பிடறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல, உனக்கு சாப்பிடறது கூட்டு வந்தேன்னா இல்ல வேலை பாக்குறதுக்கு கூட்டு வந்தேன்னா நானும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உன்னை சொன்னது என்ன பண்ற அப்படின்னா, அடுத்த வண்டி வரதுக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ்ல தூக்கி வேகமா குடிச்சுக்கிறான். குடிச்சிட்டு சரி அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ரூபா வந்துடும், வந்ததை என்ன செய்யறேன் அப்படின்னா, ரெண்டு படி கம்புள்ளும் பாப்பாவுக்கு சேவை செய்யும் வாங்கிட்டு வர, அம்மாட்ட போய் இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்னது என்ன பண்றா அப்படின்னா, இவனு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி சாயங்காலமா என்ன செய்யறாங்க, வீட்டை நோக்கி படையெடுக்கிறான். அப்படி படையெடுக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இடி மின்னலோட மழை பெய்யுது. அப்ப என்ன ஆகுது, மழை பெஞ்சோடனே கம்பன் எல்லாம் நனஞ்சிடுறான். நனஞ்சி என்னது, ஒரு மரம் பக்கமா ஒதுங்குறான். ஒதுங்கினதும் அந்த அவன் என்ன பண்ற, அந்த குளிர் எல்லாம் தாங்காம அவன் இருக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாத்தையும் தலையில பொத்திக்கிறான். பொத்திட்டு கையெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துடு, இழுத்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா, அவனுடைய நோய் நொடிகள் எல்லாம் அப்படியே மழை லேசா தூரி கொள்ள 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 உடம்பு பூராவும் சாமி ஆட்டம் போடுற மாதிரி எப்படி உடம்பு கிடைக்கிறதுன்னு ஆடுது. கண்கள் இருந்து வந்துட்டான், யாருமே அந்த பசங்க இல்லை. ஏன் அப்படின்னா வேடங்கிட்டே போயிட்டாங்க. ஆனா இவங்க தண்ணியை நின்று அப்படியே கீழே விழுந்து நடுநடந்து விழுந்த அளவுக்கு போயிட்டான். ஏன் அப்படின்னா, அந்த காலையிலிருந்து சாயங்காலமே சாப்பிடாம அந்த வறட்சி காரணமா ஒரு இரண்டு நாளே சாப்பிடாம சண்டைகளுக்கு தீங்கி இப்பயாவது உனக்கு காசு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஒரு வேலையா ரெண்டு அஞ்சு ரூபாய் நோக்கி குடுக்கறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் குடுக்கலாம், கமந்தில வாங்கிட்டு போய் பிள்ளைங்களை குடுக்கலாங்கிற ஒரு மகிழ்ச்சி செய்தியை நோக்கி போறான். ஆனா அந்த ஒரு அப்படியே ஒரு மரத்தோட சிலையை நோக்கி போய் படுத்து தூங்கிடுறான், அவனால முடியல. உடனே அவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியும் வீட்டவனும் அவனுடைய பிள்ளைங்களும் அப்பாவோட வருகையை நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மழையெல்லாம் பெய்யுது, பிள்ளைங்க எல்லாம் அழுகுறாங்க, பசிக்காக அழுகுறாங்க. உடனே அந்த அழக்கூடிய செய்திகளை ஒரு அம்மா சொல்றா, அப்பா இப்ப வந்துருவாங்க, அண்ணன் சொல்லி அனுப்பியிருக்காங்க பாரு, நீ அழாத, அப்பா அண்ணன் கூட சொல்லியிருக்காங்க, தங்கைக்கு நான் சேவை வாங்கிட்டு வரேன், மிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் கமந்தல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த செய்தியை வந்து பிள்ளைங்களுக்காட்டி சொல்றான். அண்ணன் கூட கேளுங்க, அண்ணன் சொன்னதும் அண்ணனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அந்த மூத்தவன் என்ன செய்யறான், வீட்டோட முற்ற நோக்கி என்ன செய்யறான், வீட்டு வாசல் அப்பாவுக்காக பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அப்பா வருவாரா வருவாரா வருவாரான்னு கடைசி வரைக்கும் வரல.
ஏன் அப்படின்னா அந்த வறட்சி தான் என்ன செய்யுது அவனுடைய வாழ்க்கையே பரப்பி போற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய திருப்பத்தையே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற இந்த கதை மூலமா நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு கதை என்ன அப்படின்னா மூணு மாடுகள்ங்கிற ஒரு கதை. அதை யார் எழுதுறாங்க அப்படின்னா சுயம்புலிங்கம் ஐயாங்கிறத என்ன எழுதுறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுலயும் அதேதான் வறட்சி தான். விவசாயம் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய எஜமானர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு இல்லாம நிறைய விவசாயம் பண்ணி செஞ்சு அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆளா இருக்காங்க, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு ஒரு காவல் காரணம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. எதுக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னா அந்த வயல் வெளியெல்லாம் அந்த மாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு மேய்ந்து 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 தின்றுச்சு எல்லாத்தையும். அப்ப அந்த மாடுகள்கிட்ட இருந்து நம்ம இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறக்காண்டி காவல்காரனை நியமிக்கிறாங்க. ஆனா காவல்காரனுக்கு 3 மாசமும் சம்பளம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கான ரூபா கூட என்ன செய்யல அந்த கருத்தல் மண்ணுக்கு கருத்தல் மண்ணு மக்களுக்கு வந்து இல்ல. சரி இந்த வயல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நெல்மணிகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் பணம் ஆக்கிட்டு ஒரு 3 மாசம் சம்பளத்தை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த காவல்காரனுக்கு வயிற்று நிரப்புறது கூட காசு இல்லாம அவனும் வேலையை விட்டுட்டு போயிட்டான். இப்போ வேலை விட்டுட்டு போன உடனே என்ன பண்றான் அப்படின்னா அந்த மாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு இந்த வயல்வெளிக்குள்ள போனதும் எல்லா புல் வெளிகளிலையும் மேய்ந்து சின்னிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க அந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க எஜமானத்தை போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த உழவு தொழில் வேலை பார்க்கறவங்க எல்லா மக்களும் போய் சொல்றாங்க. ஆனா அவங்களும் என்ன செய்யல கண்டுக்கல, இதெல்லாம் நாங்களாம் பார்க்க முடியாது, நீங்களாச்சு கருத்து கராச்சு அப்படின்னு நினைச்சு விட்டுறாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் இரவு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாட்டை பத்தி விடுறதுக்காண்டி என்ன பண்றாங்க சில பல ஒரு அம்பை எடுத்து ஏகுறாங்க. ஏகணும்னு என்ன செய்யறாங்க மாட்டை ஊருக்குள்ள வர விடாம என்ன செய்யறாங்க ஊருக்கு வெளியில கட்டி விட்டுறாங்க. அப்ப என்ன அப்படின்னா ஒரு கஷ்டத்துல கூட யாருமே உதயமும் வரல. ஏன் அப்படின்னா இந்த கருத்தல் மண்ல மறுபடியும் அவர் அதான் சொல்றாரு அன்பு இருக்கு பாசம் இருக்கு எல்லாமே இருக்கு. பூமி வறண்டிருந்தா கூட மனசுல வந்து ஈரம் இருக்கு. அது இருக்க போய் தான் புண்ணிய வளங்குற ஒரு மக்கள் எல்லாம் இருக்க போய் தான் இந்த தங்கன் மாதிரி ஆள்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு படி கம்புள்ளியா என்ன செய்யறாங்க பசியாக்குறதுக்காக கொடுக்குறாங்க. மனசு ஃபுல்லு வெள்ளையதான் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க ஒரு பழங்களை கூட சொல்லுவாங்க உடம்பு அழுக்கா இருந்தாலும் கூட நாக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வானம் பார்த்த பூமியான இந்த கருத்தல் மண் வந்து துயரத்தை அடைந்து இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த கருத்தல் மண் கூடிய கருத்தல் மண் மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த எழுத்தாளர்கள் வந்து என்ன செய்யறாங்க எடுத்து நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த கருத்தல் கதையில் இருக்கக்கூடிய 20 கதைகளும் ஒரு உள்ளார்ந்த சிந்தனைகளை நம்மளுக்கு என்ன செய்ய கொடுக்குது. ஸோ எல்லாருமே இந்த கருத்தல் கதைகள் கி ராஜநாராயண ஐயா எழுதக்கூடிய கதைகளை படிச்சு பாருங்க. அதுலயும் இந்த 47 கதைகளுமே கோயில்பட்டி எழுத்தா கோயில்பட்டியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய கதைகள்ல 20 கதைகள் மிக சிறப்பான 20 கதைகள்ல எடுத்துதான் இந்த கி ராஜநாராயணன் ஐயா தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த வகையில கருத்தல் கதைகள் அதுவும் இந்த கோயில்பட்டி மனசார்ந்த கதைகளை பேச வாய்ப்பு தந்தமைக்கு அருள்மொழி அம்மாவுக்கு எனக்கு ஒரு ஒரு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கய்யா, ஒரு சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா கரிசல் நிலத்தினுடைய முன்னத்தியேர் என்று அழைக்கப்படுகின்ற கி ராஜநாராயணன் தனக்கு பின்னால் வந்த அந்த படைப்பாளர்கள் கரிசல் நிலத்தினுடைய எழுத்தாளர்களுடைய கதைகளையெல்லாம் மிக அழகுற தொகுத்திருக்கின்றார். அந்த தொகுத்த கதைகளிலும் மிக அழகான ஒரு 3 கதைகளை தேர்ந்தெடுத்து ஏன்னா கரிசல் மக்களினுடைய குணத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியது அங்கிருக்கின்ற வறட்சியும் அங்கிருக்கிற வெயிலும் தான் என்கின்ற அந்த கருத்தின் கீழ் அழகாக இங்கே எடுத்து முன்வைத்த நமது நூல் கருத்துரையாளர் திரு கா பாண்டித்துறை ஐயா அவர்களுக்கு இலக்கிய நம்முடைய இளநிலை தமிழ் துறையினுடைய நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இந்த நன்றியான கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கீரா தொகுத்து வழங்கிய அந்த கரிசல் காட்டு கதைகளே அழகாக, ஆனால் கரிசல் மண்ணில் ஈரம் இருக்கிறதோ இல்லையோ மனதில் ஈரம் இருப்பதாக கதைகள் மூலம் கதாபாத்திரங்கள் மூலம் உணர்த்தி சில தடங்கள் ஏற்பட்டதால் முழுமையாக இந்த அளிப்பை நம்ம ரசிக்க முடியவில்லை. இருந்தாலும் பாண்டித்துறை அவர்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. அழகாக பாத்திரங்களை அவர் எடுத்துரைத்து இந்த கரிசல் காட்டு மண்ணுடைய வறட்சி மனிதர்களை எந்த அளவுக்கு
பாதித்திருக்கிறது. அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். பாண்டித்துறைக்கும் களம் அமைத்து கொடுத்த கல்லூரிக்கும் தமிழ்துறைக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். கரிசல் ராஜநாராயணன் அவர்களுடைய கதை தொகுப்பினை எடுத்துக்கொண்டு மிக லாபகமாக அந்த அந்த கதையில் இருக்கின்ற சொல்லாட்சிகளையே தன்னுடைய உரையில் இணைத்து கொண்டு அழகாக நமக்கு கதை சொல்லியாக மாறிய அருமை நண்பர் பாண்டித்துறை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னால் அதை அந்த அந்த வடிவம் மாறாமல் சொன்னாதான் அந்த செய்தி வெற்றி பெற்ற செய்தியாக வரும். ஒரு கவிதைனா அந்த கவிதையை எப்படி வாசிக்கணும் அப்படி வாசிக்கணும், ஒரு கதைனா அந்த கதையை எப்படி அந்த என்ன விதமான உயிரோட்டத்தோடு இருக்கோ அப்படியே கொடுக்கணும். அந்த வகையில் பெரிய முயற்சி பண்ணார். ஆனால் ஒரே ஒரு சிக்கல், ஐயா மேஜர் இளங்கோவன் சொன்னது போல பல வார்த்தைகள் எனக்கு என் காதுக்குள் செல்லவில்லை, அதனால் அது மூளையில் பதியலை. அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருந்த அந்த தொடர்பு தான் நினைக்கிறேன். இணைய தொடர்பு பெரும் தொல்லையாக அவருக்கும் இருந்ததால் எனக்கு இருந்ததா தெரியல, பெரிய சிரமத்தை தந்தது. அதனால் கூர்ந்து கவனித்து தான் சில வார்த்தைகளை உள்வாங்க முடிந்தது. இருந்தாலும் அது வந்து தொழில்நுட்பத்து கோளாறு என்பதனால் தள்ளிவிட்டு ஒரு மூன்று கதையை ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டு அந்த கதையில் இருக்கின்ற கதைமாந்தர்களையும் அந்த கதைமாந்தர்களை சுற்றி உலாவுகின்ற சூழல் காட்சிகளையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, கீரா மேலே எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய பற்றுண்டார். ஏன்னா பாண்டிச்சேரியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியர் வந்தார், பிறகு இங்கே தான் இருந்தார். அடிக்கடி ஊருக்கு வரும்போது அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் சிந்தனை எல்லாமே கரிசல் மண்ணை பற்றியும் கரிசல் மக்களை பற்றியும் அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பற்றியும் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் காட்டுகின்ற இழையோடி அந்த வறுமையும் வறுமையோடு ஓடிய அந்த இயற்கை சூழலும் இவைகளை தான் அவர் எப்பயுமே பேசுவார். அதை ரொம்ப அழகாக தமிழ் பாண்டித்துறை ரொம்ப அழகாக அதை எடுத்து படம் பிடித்து காட்டினார். அந்த மூன்று கதைகளுமே சொன்ன அந்த செய்திகள், அந்த கதைகளில் இருந்த கதாபாத்திரங்கள் பேசிய விதம் உண்மையிலேயே வந்து அந்த கரிசல் மண்ணினுடைய நிகழ்வுகளை நமக்கு நினைவு கூறுவதாக இருந்தது. அது பாராட்டுக்குரியது. முழுமையுமாக நான் உள்ள போக முடியல, என்ன காரணம், என்னால் அந்த குறிப்பெடுக்கிறது நான் இடர்பட்டு விட்டேன், அதனால முழுமையா செய்ய முடியல. இருந்தாலும் சிறந்த ஒரு கதையை எடுத்து அறிமுகப்படுத்தி கரிசல் மண்ணினுடைய வளமையும் கரிசல் மண்ணுடைய அந்த யதார்த்தத்தையும் காட்டிய கரிசல் ராஜநாராயணன் அவருடைய கதை தொகுதியிலிருந்து மூன்று தொகுதியை நமக்கு அறிமுகம் செய்து சிந்திக்க வைத்த தம்பி பாண்டித்துறை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டும். இதை ஏற்பாடு செய்ய ஐயனார் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக முதல்வர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 83வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரே நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். கோவில்பட்டி கவுனியர் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் பாண்டித்துறை அவர்கள் கி ராஜநாராயணன் எழுதிய கரிசல் கதைகள் வழியாக நூல் கருத்துரை வழங்கினார்கள். வானம் பார்த்த பூமியில் வாழும் மக்களின் வறுமையையும் வறட்சியையும் சுட்டிக்காட்டி பேசினார். சம்சாரி கதை வழியாக நாம் அனைவரும் அறிந்த நல்லதங்கால் கதையையும் மாரியம்மாள் சீனியம்மாள் தங்கராசு என்ற கதாபாத்திரங்கள் வாயிலாக கரிசல் மக்களின் வாழ்வியலும் எடுத்துக்காட்டி தனக்கே உரிய பாணியில் நூல் உரையை நகர்த்தி சென்றார். இந்த மாரியம்மாள் தங்கராசியினுடைய கதைதான் பிற்காலத்தில் பூ திரைப்படமாக எடுக்கப்பட்டது. நாம் அறிந்து மறந்து போன நல்லதங்கால் கதையையும் பூ திரைப்படத்தையும் நம் கண்முன்னே நிறுத்தி நூல் கருத்துரை வழங்கி அன்னார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.